இன்று மாலை புதுச்சேரி மாநில பேரிடர் நீக்குத்துறையின் மூலமாக நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மாண்மிகு அமைச்சர் பெருமக்களும் தலைமைச் செயலாளர் செயலாளர்கள் காவல்துறை தலைமை அதிகாரி ஜிப்பர் நிர்வாகத்தினுடைய முதல்வர் மற்றும் மாநில பேரிடர் தூக்கு துறையினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் சுமார் மூன்று மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது நம்முடைய மாநிலத்தில் சுமார் ஒன்றரை மாத காலம் மூன்று பேர்களாக இருந்த கொரோனா தொற்று நோய் ஆனது படிப்படியாக உயர்ந்து இப்பொழுது இருநூற்றி பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமுள்ள முன்னூற்றி இருபது பேர்களில் மீதமுள்ளவர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் ஜிப்பர் மருத்துவ நிலையத்திலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் கொரோனா தொற்று நோய் அதிகமாக வருவதற்கு முக்கியமான காரணம் வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் மற்றும் சென்னையிலிருந்து வருகிறவர்கள் பக்கத்து மாவட்டங்களான விழுப்புரம் மற்றும் கடலூர் பகுதியிலிருந்து வருகிறவர்கள் அந்த நோயை புதுச்சேரியில் நகரப்பகுதி மற்றும் கிராமப்பகுதிகளில் பறவை விட்டு விடுகிறார்கள் திருமண நிகழ்ச்சிகள் மற்ற சுப நிகழ்ச்சிகள் துக்க நிகழ்ச்சிகள் எல்லாம் வருகிறார்கள் இதை கருத்திலே கொண்டு கடந்த நான்கு நாட்களாக எல்லையை மூடுவது என்று நாங்கள் முடிவு செய்தோம் இதற்கிடையில் தமிழக அரசானது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் முழு ஊரடங்கு உத்தரவு அறிவித்த பிறகு அந்த பகுதியிலிருந்து நிறைய பேர்கள் இங்கே புதுவைக்குள் நுழைய ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் தினமும் கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்கள் உயர்ந்து வருகிறார்கள் ஆகவே இந்த கூட்டத்திலே அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தினோம் ஒட்டுமொத்தமாக அனைத்து உறுப்பினர்களும் வெளி மாநிலத்திலிருந்து வருவர்களை வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவங்களை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் யார் சென்னையிலிருந்து வந்தவர்களோ தமிழகத்தின் மற்ற பகுதியிலிருந்து வந்தவர்களோ புதுச்சேரி மாநிலத்தில் தங்களுடைய உறவினர் வீட்டுக்கு இருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று என்பது சம்பந்தமாக முடிவு செய்யப்பட்டது அதற்கு பிறகு அவர்களுக்கு பரிசோதனை செய்து அவர்களை பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்துவது சம்பந்தமாக முடிவு செய்யப்பட்டது நம்முடைய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் சுமார் முந்நூறு பேர்களுக்கு பரிசோதனை செய்வதற்கான வசதி இருக்கிறது போல் ஜிப்மரில் முந்நூறு பேருக்கு பரிசோதனை செய்வதற்காக அமைப்பு இருக்கிறது அதை உயர்த்த வேண்டும் அதிகப்படியான பேர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அவருடைய உமிழ்நீரை எடுத்து அவர்களுக்கு கொரோனா தொற்று இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கு இவர்கள் இரண்டும் ஒருங்கிணைந்து அதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது குறைந்த அளவிற்கு இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் மூன்று ஷிஃப்டுகளாக வேலை செய்ய வேண்டும் அதேபோல் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரியில் சுமார் ஆயிரம் பேருக்கு பரிசோதனை செய்கின்ற அளவில் அவருடைய திறனை உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இந்த நேரத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய பொறுப்பாளர்கள் அழைத்து பேசியிருக்கிறார்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் முந்நூறு படுக்கைகள் இருக்கின்றன ஜிப்மரில் முன்னூறு படுக்கைகள் இருக்கின்றன தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் இந்த கொரோனா தொற்று நோய் பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அவர்களும் தனியாக படுக்கைகளை ஒதுக்கி தர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதே போல் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருக்கிற இந்த அறிகுறி இருந்தால் அவருக்கு மருத் மருத்துவ பரிசோதனை செய்யும் பொழுது இந்த தனியார் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கோவிட் கேர் சென்டர் என்று ஆரம்பித்து அங்கே நோயாளிகளை தங்க வைப்பது என்பது சம்பந்தமாக முடிவு செய்யப்பட்டது தேவைப்படுகிற உபகரணங்கள் மருந்துகள் வாங்குவதற்கு ஆன விதிமுறைகளை சுலபமாக்கி தேவையான உபகரணங்களை பெறுவது என்பது முடிவு செய்யப்பட்டது சுமார் நாற்பது டா புதிய டாக்டர்கள் நியமிப்பதற்கும் இருநூறுக்கு மேற்பட்ட பேராமெடிக்கல் ஸ்டாஃப் உருவாக்குவதற்கும் அறுபதுக்கு மேற்பட்ட நர்ஸுகளை நியமிப்பதற்கும் கோரிக்கையை மருத்துவத்துறை வைத்திருக்கிறது அதை உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த பதவிகளை நிரப்ப வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது ஒரு புறம் தேவையான உபகரணங்கள் மருந்துகள் இன்னொரு புறம் தேவையான மருத்துவ அதிகாரிகளை நியமிப்பது சம்பந்தமாக முடிவு செய்யப்பட்டது இந்த கொரோனா தொற்று நோய் வருவதற்கு காரணம் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை ஒரு சிலர் முகக்கவசம் அணியாமல் வருகிறார்கள் ஆகவே முகக்கவசம் அணிவது என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது முகக்கவசம் அணியாமல் யாராவது வெளியிலே வந்தால் ஏற்கனவே நூறு ரூபாய் அபராதம் போட்டப்படுது அது இருநூறு ரூபாயாக மாற்றப்படும் அது நடைமுறைப்படுத்தப்படும் கடைகளை பொறுத்தவரையிலே கடைகளிலும் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக கூறியிருக்கிறோம் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் இல்லாத பொருட்கள் என்று இரண்டு விதமான கடைகளை திறந்து இப்பொழுது வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது அதிகப்படியாக மக்கள் சமூக இடைவை கடைப்பிடிக்காமல் இந்த கடைகளுக்கு வருவதால் கூட இந்த கொரோனா தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது சம்பந்தமாக கடை உரிமையாளர்களை அழைத்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் வியாபார நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் அழைத்து பேசினோம் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் நீங்கள் கடைகளை கடைகளில் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி கூறினோம் அப்படி இருந்தாலும் கூட சில கடைகளில் அதை கடைபிடிக்கவதில்லை அதன் காரணமாக கூட கொரோனா தொற்று பரவும் என்பதை கருத்திலே கொண்டு அண்டை மாவட்டங்களாக இருக்கின்ற கடலூர் மற்றும் விழுப்புர பகுதியில் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை கடைகளை திறந்திருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதை புதுச்சேரி மாநிலத்திலும் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அத்தியாவசியமில்லாத பொருட்களான கடைகள் திறந்திருக்கும் பெட்ரோல் பங்குகளும் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை இருக்கும் பால் பூத்துகள் மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் உணவகங்கள் மதியம் இரண்டு மணி வரை அமர்ந்து சாப்பிடலாம் அதற்கு பிறகு இரவு ஒன்பது மணி வரை பார்சல்கள் வாங்கி கொண்டு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது கடற்கரை சாலையில் மக்கள் அதிகமாக கூடுவதும் அவர்கள் சமூக இடைவெளி கடைப்பிடிக்காமல் கும்பல் கும்பலாக உட்கார்ந்து பேசுவதுமாக இருந்து வருகிறது ஆகவே அந்த கடற்கரை சாலையை பத்து நாட்கள் மூடுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது போல் இந்த கடைகளை கடைகளினுடைய நேரத்தை மாற்றி அமைப்பது அதுவும் பத்து நாட்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழிற்சாலைகள் இயங்கும் தொழிலாளிகள் சென்று வருவதற்கு அவர்களுக்கு தேவையான அனுமதிக்கான பாஸ் கொடுக்கப்படும் கட்டிட தொழிலாளிகள் பணி செய்வதற்கான எந்தவித தடையும் கிடையாது விவசாய வேலைகள் எந்தவித காலக்கெடுவும் இல்லாமல் நடைபெறும் விவசாயம் தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு தடை கிடையாது இந்த மத்திய அரசனுடைய பொறுத்த வழி விதிமுறைகளில் கூட இவைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் குறிப்பாக மதுக்கடைகளை பொறுத்தவரை அவைகளும் இரண்டு மணிக்குள் மூட அனைத்து தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்களும் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை அவர்கள் இரண்டு மணிக்கு கடை மூடிவிட்டு மூன்று மணி வரை அவர்கள் வீடுகள் வீட்டுக்கு செல்வதற்கான அந்த ஒரு மணி நேர இடைவெளியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நகரப்பகுதி மற்றும் கிராமப்பகுதிகளில் கொரோனா தொற்று பரவி வருகின்ற காரணத்தால் அதிகாரிகளோடு கலந்து பேசி நம்முடைய புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் ஒருங்கிணைந்த வேலையை வருவாய்த்துறையோடும் மருத்துவத்துறையோடும் வருவாய்த்துறையோடும் மற்றும் காவல்துறையோடும் உள்ளாட்சித்துறையோடும் இணைந்து பணி செய்வதற்காக உயர்மட்ட அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு பல பகுதிகளை பிரித்து கொடுத்து அவள் அந்த பகுதிகளில் கொரோனா தொற்று நோய் பணி அதை தடுத்து நிறுத்துவதற்கான பணி சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதை அவள் கண்காணிப்பதற்காக அந்த குழுவை போட இருக்கிறோம் ஏற்கனவே மருத்துவர் குழு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மருத்துவர் குழுவானது இந்த கொரோனா தொற்றினை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பரவலை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசானது ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே அதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த ஓட்டல்கள் எல்லாம் இரண்டு மணி வரை அமர்ந்து சாப்பிடலாம் அதற்கு பிறகு இரவு எட்டு மணி வரை அவர்கள் பொருட்களை பார்சலாக கொடுப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இது நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து நடைமுறைக்கு வரும் பத்து நாட்கள் அது நடைமுறைப்படுத்தப்படும் இப்பொழுது நம்முடைய துறையிலிருந்து ரேஷன் எல்லாம் வீடு வீடாக சென்று பரிசீலனை செய்வதற்கு ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது மீன்வளத் மீன்வளத்துறையிலேயும் குழுக்கள் போட்டு பரிசீலனை செய்வதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா தொற்று நோய் இருக்கிற காரணத்தால் இதுபோன்று அந்த பணியாளர்கள் சென்று அந்த வீடுகளுக்கு சென்று அந்த பணியில் ஈடுபடும் பொழுது கொரோனா தொற்று நோய் பருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவேதான் தான் பொருள் துறையிலும் மீன்வளத் துறையிலும் குழுக்களை போட்டு அவர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்க வேண்டும் என்பதை இந்த கொரோனா தொற்று நோய் முடிவு வரை நிறுத்த வேண்டும் என்று எங்களுடைய குழுவிலே நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இந்த பணியெல்லாம் மக்களுடைய பாதுகாப்புக்காக மக்களுக்கு கொரோனா தொன்று நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் பரவக்கூடாது என்பதற்காக எடுத்த முடிவுகள் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் தொடர்ந்து அதிகப்படியான மக்கள் தொகை வருகின்ற காரணத்தால் அதை என்று முடிவு செய்து மாவட்ட கலெக்டர் அவர்கள் அவர்களோடு கலந்து பேசி நாளை முதல் காய்கறி மார்க்கெட்டானது புதிய பஸ் நிலையத்திலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும் அங்கு சமூக இடைவெளி விடுவதற்கும் கடைகளை அவர்கள் மிக சௌரியமாக நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆகவே அதை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நாளையிலிருந்து அந்த கடைகள் அங்கே திறக்க இருக்கிறது இதனால் பெரிய மார்க்கெட்டில் கூட்டம் கூடுவது தடுத்து நிறுத்தப்படும் சமூக இடைவெளி கடைப்பிடிக்கப்படும் சண்டே மார்க்கெட்டை பொறுத்தவரையில் சமூக இடைவை கடைப்பிடிக்காத காரணத்தால் நாங்கள் இந்த கொரோனா தொற்று இருக்கிற சமயத்தில் சண்டே மார்க்கெட் திறக்கக்கூடாது என்று முடிவு செய்தோம் ஆனால் ஒரு சிலர் அதற்காக போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இது மக்களுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனை ஆகவே சண்டே மார்க்கெட்டை வேறு இடத்துக்கு மாற்றுவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அதுக்கு வெகு விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன அந்த முடிவுகள் எல்லாம் மக்களுடைய நலனை கருதி எடுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மாநில மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தர வேண்டும் அதிகப்படியாக மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் அதுக்கு எந்த எந்த அளவு செலவானாலும் அதை பற்றி அரசு அதனுடைய அதை ஏற்றுக்கொள்ளும் என்பதை நாங்கள் இன்று முடிவு செய்திருக்கிறோம் ஒருவருக்கு கொரோனா தொற்று நோய் இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் இப்பொழுது பல இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிறது அந்த பகுதிகளிலும் சென்று மருத்துவர்கள் பரிசோதனை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த வரையில் லேசாக அவர்களுக்கு கொரோனா தொற்று அறிகுறி இருந்தாலும் அல்லது அவர் கொரோனா தொற்று அறிகுறி இல்லை என்றாலும் அவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் மருத்துவர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கிறார்கள் அதே நிலையை புதுச்சேரி மாநிலத்தில் கொண்டு வர வேண்டும் அதாவது கொரோனா தொற்று அறிகுறி உள்ளவர்களும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லாதவர்களும் இருவரும் சேர்ப்பதன் காரணமாக கொரோனா தொற்று நோய் இல்லாதவருக்கு அது பரவுகின்ற ஒரு நிலை ஏற்படும் ஆகவே கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவம் செய்யப்படும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லாமல் இருந்தாலும் சரி கொஞ்சமாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய வீட்டிலே தனிமைப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் அதிகப்படியான கூட்டத்தை மருத்துவமனையில் வைத்திருப்பது என்பது நமக்கு சாதகமாக இருக்காது அதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இப்படி பல முக்கியமான முடிவுகள் எடுத்து எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த முடிவுகள் அனைத்தும் நாளை மறுநாள் காலை ஆறு மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து அமுல்படுத்தப்படும் அந்த கடுமையான நடவடிக்கைகள் மீறினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது பொதுமக்களும் வியாபாரிகளும் தொழிற்சாலை அதிபர்களும் கட்டிட உரிமையாளர்களும் மற்றும் கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகளும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கூட கொரோனா தொற்று பரிசோதனை செய்வதற்கு மையத்தை அமைப்பதற்கு மத்திய அரசிலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறுவோம் தனியார் மருத்துவக் கல்லூரி அரசோடு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஒத்துழைத்து புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் பாடுபட வேண்டும் அதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் முன்வருவார்கள் என்று நினைக்கிறேன் அதற்கான நடவடிக்கை மாநில மாநில அரசு எடுத்து வருகிறது என்று கூறிக்கொள்கிறேன் இந்த தருணத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கு இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் பாராமெடிக்கல் ஸ்டாஃபு மருத்துவ பணியாளர்கள் ஏஎன்எம்கள் காவல்துறை பணியாளர்கள் வருவாய்த்துறை பணியாளர்கள் உள்ளாட்சித்துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை குடிமைப்பொருள் துறை கல்வித்துறை துப்புரவுத்துறை அனைத்து துறையினுடைய பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்